गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி கேயூரங்கத கங்கனோத்தமகார் ரத்னங்குளியங்கித ஸ்ரீமத் பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகம் காஞ்சித் காஞ்சனலாஞ்சிதாஞ்சிதலசத் பீதம் பராலம்பினி கிருஷ்ணா ஆலம்பே விமலாம்புஜத்யுதிபதம் மூர்த்திம் தவாகார்த்திச்சிதமோ. நாராயணியத்தனுடைய காளிய நர்த்தனத்தை வர்ணிக்கக்கூடிய உயர்ந்த 55வது தசகத்தில் பகவான் காளியனால கட்டப்பட்டு அந்த காளியன் தன்னுடைய 1000 பனாமடங்களால பகவான தீண்டனம்ன்ற ஒரு பிரேரணையோட அவர் அப்படியே கட்டினா சுவாமியும் மூர்ச்சையானார். இதே சன்னிவேசத்தில் எப்படியாவது வெளியிலேந்து வந்து அந்த காளியனுடைய கர்வம் அவனுடைய ஒரு விஷத்தை அடக்கணும்னு குருவாயூரப்பன் தீர்மானம் பண்ணார் என்ற ஒரு சூழ்நிலையில 55வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை கம்பீரமாக பட்டத்திரி துவங்குறார். குருவாயூரப்பா ஜ்வலதக்ஷி பரிக்ஷர துக்ர விஷ ஸ்வசனோஷ்ம பர சமகாபுஜக பரிதஸ்ய பவந்த மனந்த பலமோ சமவேஷ்டமகோ. குருவாயூரப்பா ஆச்சரியம், கண்ணு அப்படியே நெருப்பு பிழம்பு போல அந்த காளியனுக்கு ஜொலிக்கிறது. அதுல உன்னை பார்த்த ஒரு கோபம் வேற, அதனால ஸ்வசனோஷ்ம பர சமகாபுஜக அந்த புசு புசுன்னு மூச்சு விட்டான் வாழ. அது போல அவன் தன்னுடைய தலைகளை எல்லாம் தூக்கி அந்த விஷ ஜுவாலைய தன்னுடைய மூச்சு காற்றாக மாத்திண்டு நேரமும் பேர்ல வீசி எறிகிறான். நீ எதுவுமே லட்சியம் பண்ணாம சிரிச்சுண்டே உனக்கு உண்டான மந்தஸ்மிதத்தோட ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கார். அதனாலதான் அப்ப கண்ணனுடைய நிலைமை எப்படி இருந்தது, அவனுக்கு ஏதாவது ரூபத்துல வாட்டம் இருந்ததா, அவன் அணிஞ்சிருந்திருந்த அந்த ஆபரணங்கள் ஏதாவது கயண்டு கீழே விழுந்ததா, பீதாம்பரம் ஏதாவது நழுவித்தார்னார். பாகவதத்துல பட்டத்ரி பாகவதத்தை பார்த்து தானே நாராயணிய ஸ்லோகமாக எழுதியிருக்கார். ஆச்சரியமா சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு சொன்னார், ஏ பரீட்சித்து தம் பிரேக்ஷணீய சுகுமார கண அவதாத்தம் ஸ்ரீவத்ஸ பீத வசனம் ஸ்மித சுந்தரஸ்யம் கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராஸ்கிரியம் சந்தஸ்ய மர்ம சிருஷா புஜயாசாத மிக்கதோர் அழகும் மேக சியாமள மிருது சரீரம் சிக்கமேல் பீலியோடும் ஸ்ரீவத்ஸ பீத வஸ்திரம். தமிழ் பாகவதத்துல அனுபவிக்கிற மாதிரி எத்தனை நாளை கேட்டாலும் இந்த ஸ்லோகமும் இந்த பாட்டும் அழகுதானே. பகவான் அந்த ஸ்மித அலங்கார பூஷித்தனாக ஆபரணங்களை எல்லாம் அதுக்குள்ள இந்த மூச்சு காத்துப்பட்டு சரி பண்ணிக்கிறானா, ஏன்னா நர்தனம் ஆட போறோம், அந்த நர்தனத்துல இதெல்லாம் அவரக்கூடாது. அந்த கோடிக்கும் இந்த கோடிக்கும் அசஞ்சு அசஞ்சு காளி நர்தனத்தை ஆட போறோமேன்னு அந்த ஸ்மிதபூஷணனாக விஷஜ்வாலைகள்லாம் ஒன்னும் பண்ணாம சர்வாலங்கார பூஷித்தனாக குருவாயூரப்பா நீ மாறின்றிருக்கியாமேன்ற ஒரு பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை தொடர்றார். கண்ணன்
காளிங்க நர்த்தனத்துக்காக மயில் பீகையை சரி பண்ணிண்டு மாணிக்க பதக்கங்களோடும் ஒட்டியானத்தோடையும் கிரீடத்தோடையும் அவன் தனக்கு உண்டான வேஷத்தை தரிச்சுண்டு ஆடுவதற்கு தயாராயின்றிருக்கான்னு சொல்லும் போதே இதே போல ஏதோ ஒரு சுவாமியை நம்ம உற்சவரா தரிசிச்சா என்னன்னு நம்ம மனசு ஆசைப்படுறது. அதனால இதே ஒரு பாவத்தோட நாம் அனுபவிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சிடலாம். திருக்கோயில் வைகுண்டவாச பெருமாளுடைய கோயிலை அரும்புலியூரிலே நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ உற்சவமூர்த்தியானவர் ஆச்சரியமாக இப்போது பட்டத்ரி அனுபவித்த கண்ணனுடைய அலங்கார ஸ்லோகத்திற்கு ஏற்ப நமக்கு பொருத்தமாக காட்சியளிக்க துவங்கிவிட்டார். சிறிய திருமேனி நின்ற திருக்கோலம், சிறிய திருமேனியே நமக்கு கண்ணனை உன்னிகிருஷ்ணனாக ஞாபகப்படுத்துகின்றது. உயர்ந்த பிரபாவம், அழகான கிரீடம், எழில் வதனம் பொங்கக்கூடிய ஒரு திருமுகம், இதோ நீண்ட நாசி, கர்ணபத்திரங்கள், வெள்ளைக்கல் பதக்கங்கள், அகல விருத்து, தாமரை போன்று திறந்திருக்கக்கூடிய கண்கள், அதிலே பெருகக்கூடிய ஆச்சரியமான கருணையே பார்க்கடலாக உருவெடுக்கக்கூடிய ஒரு திருமுகம் என்று கையார சக்கரத்து என் கருமாணிக்கமே என்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி அகங்குழையும் திருத்தோள்களின் சங்கு சக்கரத்தினுடைய உயர்ந்த சேவையையும் இந்த உற்சவமூர்த்தியினுடைய திருத்தோளிலே அடைந்து கொண்டிருக்கின்றோம். உயரே தூக்கி பல ரேகைகளுடன் பயம் தஜத பத்ரமோ என அபயமளிக்கக்கூடிய அபயஹஸ்தம், சங்கு சக்கர கதாதரன் என்ற திருநாமம் பளிச்சிட நான்காவது திருக்கரமானது கம்பீரமாக லாவகமாக பீதாம்பரம் கரவிராஜித சங்க சக்கரம் கௌமோதகிம் என்று கதையை தாங்கக்கூடிய கதாபாணியான திருக்கோலம், தாமரை பீடம், அதிலே நாம் சரணமடையக்கூடிய நம்மை உய்விக்கக்கூடிய திருவடிகளை அகன்று விரித்து காட்சியளிக்கக்கூடிய திருவடி சேவை, வக்ஷஸ்தலத்தை அலங்கரிக்கக்கூடிய கல் பதக்கங்கள் என்று காட்சியளிக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாளுக்கு ஒரு புறத்திலே இதோ தரிசித்துக் கொண்டிருப்பது போல ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே இடது கையிலே தாமரை பூவை ஏந்தி கிரீடம் திருமாங்கல்யம் பளபளக்க பூமாலையும் சார்த்திக் கொண்டு சர்வாபரண பூஷிதையாக காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் வலது கரத்திலே தாமரை பூவை ஏந்திக் கொண்டு சிரித்த முகத்தோடு நம்மை நோக்கி பல கல்பதித்த பதக்கங்களை சார்த்திக் கொண்டு திருமாங்கல்யத்தோடும் காட்சியளிக்கக்கூடிய உயர்ந்த ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவரின் திவ்ய ஹாரத்தியோடு இதே பாவத்தோடு சர்வாபரண பூஷிதனாக கண்ணன் அங்கே தயாராகக்கூடிய பாவத்தை ஆறாவது ஸ்லோகத்திலே பட்டத்ரி எவ்வாறு தொடர்கின்றார்? பரிதஸ்ய பவல் தமனல் தபலமும் சமவேஷ்டயதஸ்புடசேஷ்டமகோ. குருவாயிரப்பா, நீங்க அளவு கடந்த பலம் கொண்டவர். ஆனா இந்த காளியனுடைய பலவீனத்தினால உங்களுடைய பலம் அவனுக்கு தெரியல. பலம் மாத்திரம் தெரியலன்றது இல்ல, உங்களுடைய மகிமையும் அவனுக்கு தெரியல. எல்லாத்த விட நீங்க ஒரு அமிர்த ஸ்வரூபன். உங்களை என்ன நினைச்சான், மூச்சு காத்தால இவன் அழிச்சுடலான்னு பார்த்தோம். ஆனா மூச்சு காத்து விட்ட உடனே என்ன இவன் பலபலான ஆயிட்டான், ஆபரணங்கள்லாம் பலபலான ஆயிடுத்து அப்படின்னு உங்களை கொத்த ஆரம்பிச்சான். கடிக்கணும்னு தீர்மானம் பண்ணி தன்னுடைய தலைகளை விரிச்சுட்டு உங்களுடைய சரீரத்துல அங்கங்க கொத்த ஆரம்பிச்சான். அந்த விஷம் போய் உங்களை குருவாயிரப்பா தாக்குமா? ஏன்னா நீங்க அமிர்த ஸ்வரூபன், உங்களுக்கு பாம்பு ஒன்றும் புதுசே இல்லையே. அனந்த சயனனாக இருக்கக்கூடியவர் தானே எப்பவுமே, காலம்பரையிலேந்து ராத்திரி வரைக்கும் பார்க்கடல்ல உங்களுக்கு பாம்பே படுக்கையா இருக்கு, கொடையா இருக்கு. வெளியில போனா உங்களுக்கு ஒரு ஆசனமா வருது, சென்றால் குடையாம், இருந்தால் சிம்மாசனமாம், நின்றால் மரவடியாம், பாதுகையா கூட இருக்கு. அப்ப சதா சர்வ காலமும் உங்களுடைய திருமேனி சம்பந்தத்தால பாம்புக்கு உங்களோடும் உங்களுக்கு ஆதி சேஷனோடும் ஒரு பழக்கம் இருக்கிறதுனால இந்த காலி எல்லாம் என்ன ஒரு சின்ன பாம்பு, ஆனா உங்களுடைய ரூபத்தை அவன் புரிஞ்சுக்கல, அந்த விஷம் உங்களை ஒண்ணுமே பண்ணல. ஆச்சரியமாம் காளி கிடக்கு. பட்டத்ரி சொல்றார், சமவேஷ்ட என்ன இது ஆச்சரியம், ஒரு மாடு மயக்கிற சிறுவனுக்கு இவ்வளவு பலமா, இவ்வளவு ஒரு சக்தியா, அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு தன்னுடைய நீண்ட வாளை எடுத்துண்டு வாளால உங்களை கட்டணம்னு அவன் தீர்மானம் பண்ணான். அப்ப பெரியாழ்வார் சொன்னார், தடவுபடு தாமரை பொய்கை கலக்கி
விடம்படு நாகத்தை வால் பற்றி ஈர்த்து படம்படு பைந்தலை மேலழப்பாய்ந்திட்டு உடம்பை அசைத்ததானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றோகும். பட்டத்ரியோட இந்த ஸ்லோகம் ஆழ்வாரோட பாசுரத்துக்கு என்ன அழகா ஒத்து போறது. அப்படியே அவன் உடம்ப அப்படி இப்படி அப்படியே அசைக்கிறானா, அதையும் விடல, வாலை கிடுகிடு கிடு கிடுகிடுன்னு பாம்புக்கு வால்ல தானே இன்னும் அதிக பலம் ஜாஸ்தி, அதனால அந்த வாலால உன்னை அப்படியே சுத்தினான். நீ என்ன பண்ண, அனந்த சயனனாக வெளியில இருக்கக்கூடிய பசுக்களுக்கும் கரையில் இருக்கக்கூடிய கோப சிறுவர்களுக்கும் காட்சி அளிக்கணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்டு எவ்வளவோ தரிசனத்தை பார்த்துட்டா, வேணுகோபாலனாக பார்க்க போறா, கரவிகள் பின் சென்று காணும் சேரக்கூடிய ஒரு சிறுவனாகவும் நம்மளை பார்த்துட்டா, பலவிதமான லீலைகளையும் பார்த்திருக்கா, பால் வெண்டையிலால் திருடுறதுக்கும் ஆக்ஷன் போயிருக்கோம், இதுவரைக்கும் இவர்கள் பார்க்காத ஒரு ரூபம்ன்றது பாம்பு மேல நம்ம படுத்துட்டு இருக்கக்கூடிய அனந்த சயன ரூபம் தானே, அதையும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் அடையட்டுமேனு பரிதஸ்ய பவந்தம் அனந்த பலம் சமவேஷ்ட ஸ்புட சேஷ்டமகோம். குருவாயிரப்பா, அடுத்த நிமிஷமே நீ மயக்க மாறா மாதிரி அப்படியே இந்த பாம்பு மேல படுத்துண்ட. நீயும் ரொம்ப நாளாச்சு பாம்பு மேல படுத்துண்டு கண்ணனா எப்ப இறங்கி வந்த மதுராபுரியிலேருந்து. அதனால அந்த ஞாபகம் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு தீர்மானம் பண்ணி கண்ணை மூடிண்டு மூர்ச்சையாகிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி கால அந்த வால் பேர்ல நன்னா நீட்டிண்டு உன் தலைய கைக்கு கீழே வச்சுண்டு நீ அனந்த சைனனாக அவர்களுக்கு காட்சி கொடுத்தியாமேனு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஆனா அந்த பெருமை அந்த காளி எனக்கு தெரியல. இந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை வழக்கம் போல நம்ம பார்த்தோம்னா, ஒளி வீசும் கண்களுடல் கொடுமை மிகவும் விடம் படைத்த காலிங்கள் தன் எளியவனாய் உனை எண்ணி உடல் தன்னை வால் கொண்டே சுற்றி கொண்டு மலமலையென கடித்தால் உள் மகிமை சற்றேனும் அறியானாகி தெளிவுற்றோர் சிந்தையிலே தேனெனவே இனித்திடுவாயே தேவதேவே அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக இந்த தசகத்தினுடைய ஏழாவது ஸ்லோகத்தை குருவாயூர்ல துவங்கிட்டார். அவிலோக்கிய பவந்தமதா குலித்தே தட காமினி பாலகதேனுகனே வ்ரஜகே கதலேப்ய நிமித்ததம் சமுதீக்ஷ்ய கத யமுன உபசுபம். கண்ணன் காலியல் வாலால சுருட்ட அப்படியே படுத்துட்டு மயங்கினான். அனந்த சயன காட்சியை ரசிக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அதற்குண்டான ஒரு உணர்வோ இந்த சிறுவர்களுக்கு இருக்குமா? அவளை பொறுத்த வரைக்கும் குருவாயிரப்பா நீ கோப சிறுவன், உனக்கு என்னமோ ஆபத்து வந்துருத்தோன்னு நடுங்க ஆரம்பிச்சா நீயும் சயனிச்சுண்டு ஓய்வெடுத்துட்டு இருக்கேன்னு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது அரும்புரியூரில் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தவாச பெருமாள் திருக்கோயிலில் அவரை மூலமூர்த்தியாக தரிசித்து பலனை அடையலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ. நாராயணா ஸ்ரீமன் நாராயண.